அனைவருக்கும் வணக்கம். அடுப்பில் குக்கர் வச்சு என்ன சூடணுன்னு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் கீறினது, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மூணு தக்காளி நறுக்கினது, நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உணவுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உலக்கு வரகரிசி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அந்த வரகரிசி, அதாவது 200 கிராம் உலக்கில் ஒரு உலக்கு, அதை வந்து நீங்கள் நல்லா உள்ளே கழுவி சேர்த்துட்டு, அப்புறம் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி வைங்க, மூணு விசில் விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வரகரிசி தக்காளி சோறு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நமக்கு என்னென்ன ஆரோக்கிய பலன்கள் தருது, நம்மளோட முப்பாட்டினர்கள் இதை எப்படி சாப்பிட்டாங்க, இதை பற்றின ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே பாருங்கள்.